கோவலை மோகன் இந்த சாதுகாரம் சித்தர் பீடத்தின் தற்போது நான் நிர்வாகியாக இருக்கேன். இங்கே சாதுகாரன்றவர் 1914 முன்பாக இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் யாருக்கிடம் பேசாமல் அமைதியாக இருக்கிற காரணத்தினால அவரை சாதுகார் சாதுகார்ன்ட்டு எல்லோரும் அன்பாக அழைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இது வெறும் மாங்காய் தோப்பு, அந்த தோப்பில் தான் இவர் தம் அப்போ வந்து இதுக்கு வந்து பேர் வந்து ஆறுமுருகார் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தங்குவார். தங்கிட்டு காலம்புற ஏஞ்சி போனார்னா, அதாவது மார்க்கெட்டில் எல்லா கடையும் இவர் வரவுக்காகவே காத்துட்ருப்பாங்க. இவர் போய் முதல்ல அள்ளி அந்த கடையில் வீசணும்னா வியாபாரம் ஆகும் அப்படின்றத எல்லாரும் அதிகமாக கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டணும் தான் அவங்களுக்கு விபூதி தர்றது. இதெல்லாம் வந்து அவர் செய்வார். செஞ்சால் உடல்நலம் சீராகும். இது மாதிரி பல காரியங்களை அவர் செஞ்சு வாழ்ந்து வந்தார். அவர் 1914 மாசி மாதம் 23ஆம் தேதி திருவாதை நட்சத்திரம் அன்னைக்கு ஜீவசமாதி ஆனார். அந்த ஜீவசமாதி உள்ளே இருக்குது, மேலே தான் அவர் லிங்கம் இருக்குது. இந்த கோவிலில் அப்போ 1914 அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் எல்லாரும் ஆலயத்தை கட்டி வெறும் மண்டபம் மட்டும்தான் இருந்துச்சு. காலப்போக்கில் வந்த ட்ரஸ்டிங்க நிர்வாகிகள் 1969 அம்மன் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அம்மனோடு சேர்ந்து இது பூஜைகள் புரஸ்காரங்கள் நடந்து வந்துச்சு. ஒரு காலகட்டம் வரும்போது தனி நபர்கள் இதை தன்னை சொந்த இடம்ட்டு ஆகமி பண்ணி பூஜைகள்லாம் நிறுத்தப்பட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஆகி குறைஞ்சது 30 வருஷம் கேஸுக்கு இடையில் இது பொது கோவில் அறிவிப்பான பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை தெரியும் புனரமைப்பு பண்ணி அதுக்கப்புறமா தான் சித்தர், பாபா, வராகி, பைரவர், நவகிரகம், சனீஸ்வரன், வெங்கடேச பெருமாள் இது மொத்தத்தையும் அம்பாள் முத்துமாரியம்மன் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி புதுசாக ஆலயத்தை புதுப்பிச்சு 2005 கும்பாபிஷேகம் பண்ணி இந்த பகுதியில் இருக்கிற அன்பர்களும் பக்தர்களும் வேலூர் மாநகர பக்தர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக இதை இப்போதைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு வரும். இப்போ ஐயாவோட அடங்கி 106-107 வருஷம் இந்த மாதத்தில் குரு பூஜை வருதுன்னு. குரு பூஜை மாசி மாதம் திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு குரு பூஜை. வணக்கம். நாளை 22/2/2021 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ மகான் சாதுகார சுவாமிகளின் 106ஆம் ஆண்டு மகா குரு பூஜை வேலூர் மாவட்டம் வேலூர் சலவன்பேட்டை சாதுகார மடம் சித்தர் பீடத்தில் நடைபெற இருக்கிறது. வாழும் சித்தர் ஸ்ரீ குரு ஸ்ரீலஸ்ரீ பாபா ராம்ஜி சுவாமிகள் வந்து வருகை தர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிக சிறப்பான முறையில் வந்து 108 சங்கு ஸ்தாபிதம் ஹோமம் நடக்குது, மகேஸ்வர பூஜை நடக்குது, கலச ஸ்தாபிதம் நடக்குது, அறுசுவை உணர்வோடு அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. அனைவரும் நீங்கள் வந்து சாதுகார மடம் சித்தர்பீடம் வந்து மகான் ஸ்ரீ சாதுகார சுவாமிகளின் 106ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு சித்தரின் அருள் பெற அன்போடு சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். எளிமையான ஆன்மீகத்தை ஒரு அகர்பத்தி மூலம் நாம் தொடங்கலாம். மனதை கொள்ளை கொள்ளும் பலவித நறுமணங்கள் சந்தனம், மட்டிப்பால், ஜவ்வாது, மகிழம்பு மற்றும் ஃப்ளோரா வகை கைகளால் உருட்டப்படும் தரமான அகர்பத்திகள். இவை மட்டும் அல்லாது கோமதி சக்கரம், லக்ஷ்மி தேங்காய், அதிர்ஷ்ட சங்கு வகைகள் இவை அனைத்தும் தமிழகத்தின் அனைத்து சித்தர்பீடங்கள் மற்றும் சிவாலய விழாக்களில் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். தபால் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். தொடர்புக்கு குரு அகர்பத்தி பே 6 முகம் 9659-3463-95. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.